என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமத்தினுடைய 74வது ஸ்லோகத்திற்கான முழு விளக்கத்தையும் நாம் காண இருக்கின்றோம். உன் கலாவதி கலாலாபா காந்தா காதம்பரி பிரியா வரதா வாமனயனா வாருணி மதரிக்ஃபலா. இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் வந்து எதை விரும்புகின்றாள், அவள் எப்படி இருக்கின்றாள் மறுபடியும் சொல்றாங்க. இப்ப கலாவதி என்றால் சகல விதமான கலைகளின் வடிவமானவள். 64 கலைகள் இருக்கின்றது. அதனாலதான் சதுசச்சுவ சாராத்தியா 64 கலைகளால் போற்றப்படக்கூடியவள்னு பார்த்தோம். இங்க கலாவதி அந்த 64 கலைகளுமே வடிவமானவளே இவள் தான். ஒவ்வொரு கலையுமே அம்பாளுடைய வடிவம் தான்ங்கிறது தான் கலாவதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கலாவதினு உங்க பெண்ணுக்கு பேர் வச்சீங்கன்னா அந்த பெண்களுக்கு சகல வித நிறைய கலைகளில் சிறந்து வருவாள். அப்படிதான் அம்பாளுடைய பெயரை பார்த்து பார்த்து பெண்களுக்கு பெயரை வைக்கின்றோம். அதனால லலிதா சஹஸ்ரநாமத்தில் இல்லாத ஒரு பெயரே இல்லை. அப்படி அழகழகான பெயர்கள் இதில் இருக்கின்றது. இப்ப கலாவதி எல்லா கலைகளையும் கொண்டவள். அடுத்து கலாலாபா என்றால் இது வந்து ஒரு பிள்ளை மொழி, பிஞ்சு மொழின்னு சொல்லலாம். இப்போ குழந்தை நம்ம கிட்ட பேசுறதை விட ஒரு பேச்சு குழந்தை பேசும்போது ரொம்பவே நம்மளே மயக்கிடுவோம். முத முதல்ல அந்த குழந்தை தத்தி தத்தி பாப்பா பாப்பா அப்பா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தத்தி தத்தி அப்படி பிஞ்சு மொழியில எங்கேயாவது சாப்பிட்டியான்னா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது சாப்பிட்டேனா அப்படிங்கறது மாதிரிலாம் கேட்கும். ஆனா அந்த வயசுல அந்த ரூபத்துல அந்த குழந்தை கேட்கறது நம்ம மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு தாய்க்கு அத்துவாயோ என் குழந்தை பேசுதே பிஞ்சு மொழியில மிளற்றுதே அப்படின்னு நினைப்பான். அப்படி அந்த மாதிரி பிஞ்சு மொழி எப்படி கல்லை கூட உருக்கக்கூடிய மொழி பிஞ்சு மொழி. அந்த மாதிரி அழகான பிஞ்சு மொழி எப்படி நமக்கு சந்தோஷத்தினை தரக்கூடியதோ அதே போல நம் மனதிற்கு சந்தோஷத்தினை தரக்கூடியவள் அதுதான் வந்து கலாலாபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து காந்தா. காந்தா என்றால் மிக மிக அழகு பொருந்தியவள், மிக இளமை பொருந்தியவள் அர்த்தம். இன்னும் சொல்லணும்னா கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு காந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திதிக்கு வந்து பேரு. அது ரொம்ப ரொம்ப அழகு, அந்த திதிக்கு ரொம்ப சிறப்பு தனிமையை வந்து இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த காந்தாவாக இருப்பவள் அம்பாள். காந்தானா மற்றவர்களை கவர்ந்து இழுப்பது அப்படின்னும் இவருடைய தெய்வம் தெய்வீகமான அழகால் மற்ற எல்லா மக்களையுமே கவர்ந்து இருக்கின்றாள். சிவபெரும் இதுக்கும் வசப்படாத சிவபெருமானே மயங்கும் விட சாதாரண மனிதர்கள் நாம மயங்க மாட்டோமா? அதனால் தன் அழகால் மற்ற அனைவரையுமே கவர்ந்து இருப்பதால் அவள் காந்தா. காதம்பரி பிரியா என்றால் ஒரு விதமான மதுவிக்கு ரொம்ப பிரியமானவள். இன்னும் சொல்றோம்னா அம்பாளை வழிபடக்கூடியவர்கள் வாமாச்சாரர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க ஒரு விதமான மதுவினை செய்து அம்பாளுக்கு வந்து படைப்பார்கள். அப்படி மதுவின் பிரியம் வைப்பவர். இன்னும் மதுன்னு சொல்ல போனா உண்மையான மது என்றாலே தேன், தேன் தான் அர்த்தம். தேன் தான் அவ்வளவு மதுரம், இனிமை வாய்ந்தது, சுவை மிகுந்தது. அந்த தேனுக்கு விருப்பமாக இருப்பவள் அம்பிகை. அம்பாளுக்கு தேன் என்றால் மிக மிக விருப்பம் அதிகம். அம்பாளுடைய பூஜையிலையும் நாம் தேன் வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் காதம்பரி பிரியா அப்படிங்கிற நாமம் சொல்லுகிறது. அடுத்து வரதா. வரதா என்றால் வரங்களை அள்ளி தருபவள். அதனாலதான் பெருமாளை கூட வரதா அப்படின்னு சொல்றோம். இந்த பெருமாளும் அம்பாளும் அண்ணன் தங்கை என்பதற்கு இதுவே சான்று. பெருமாளுக்கும் வரதன்னு பேரு, அம்பாளுக்கு இங்க வரதான்னு பேரு. பத்மநாபன் நம் பெருமாளுக்கு பேர் இருந்தா இங்க பத்மநாப சகோதரின்னு பேர் வருது. அங்க நாராயணன் அவருக்கு பேர் இருந்தா இவருக்கு அம்பாளுக்கு நாராயணின்னு பெயர் வருது. இதனால் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் வேறு வேறு அல்ல. பெண் தெய்வமாகிய அம்பாளுடைய ஆண் வடிவம் ஏற்றால் அது மகாவிஷ்ணுங்கிறது நமக்கு தெரிய வருகின்றது. இப்ப வரங்களை தரலாம். அது எப்படி? கண்களாலும் பாதங்களாலுமே வரங்களை வாரி தருகிறாளாம். ஏன்னா நம்ம மனசு எப்ப வரம் கேட்க போவோம்? எல்லா தப்பையும் நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன மன்னிச்சிடும் அப்பதான் வரம் கேட்க போவோம். அந்த நம்ம தப்ப எல்லாமே அந்த வங்குச பாசத்தால கட்டி பிணைத்து தன்னிடம் அடைக்கலப்படுத்தி விட்டு அவ்வரங்களை எல்லாம் கண்களால தர்றார். ஏன்னா கைகள் எல்லாம் அங்குச பாசம் இருக்குது. அந்த அங்குச பாசத்துல நம்மளுடைய பாவத்துல வைத்திருக்கிறார் அம்பாள். அதனால் நம்ம காக்க வைப்பாமல் உடனே தன்னுடைய கண்களால் கடாட்சத்தினை அளிக்கக்கூடியவன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து வரதா என்றால் வரங்களை தரக்கூடியவர். இது வந்து பொருள் வந்துருச்சா? அடுத்து வாமநயனா. வாமம் என்றாலே அழகு என்ற அர்த்தம். நயனம்னா கண்கள், அழகான கண்கள் கொண்டவர். இந்த அழகான கண் மட்டும் அம்பாளுக்கு சொல்ல முடியாது. நயனம் என்றால் ஒரு வழிகாட்டினே வைத்துக் கொள்ளலாம். அம்பாளுடைய கண் பார்வை மட்டுமே நம்மளை அப்படி ஒரு அழகான ஒரு நல்ல உயர்ந்த பாதைக்கு அழைத்து செல்லுவோம். அம்பாளுடைய பார்வை நம் மீதே இருந்தால் அதனாலதான் அம்பாளுக்கிட்ட வந்து நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ இல்லையோ, அம்மா உன்னுடைய கடைக்கண் பார்வையாவது முழு கண் பார்க்க கூட தேவையில்லை, கடைக்கண்ணாலாவது என்னை வந்து பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாம கெஞ்சி கூத்தாடி கேட்கின்றோம். வாமனையனா என்றால் அழகான திருக்கண்களை கொண்டவள் அம்பாள். வாருணி மத விக்வலா என்ற அடுத்த நாமம். வாருணிங்கிறது வருணனுக்கு கடல் பகவானுக்கு மிக மிக பிரியமானது. இன்னும் வாருணி எனப்படுகின்றது ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த அமிர்தம் யார் எல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப ரொம்ப மயக்க தகுந்தது.
இந்த வாரணி எப்படி மற்ற அனைவரையுமே மயக்குகின்றதோ அதே போலவே அம்பாள் மற்ற எல்லாருடைய மனங்களுமே மயக்குகிறாளாம். அது எப்படி மயங்கி போயிடுச்சுனாலே அவங்க என்ன சொன்னாலும் கேட்கும். அம்பாள் மனங்களை மயக்கி விட்டாள் என்றால் அவள் என்ன சொல்லுவாள், நம்மளை வந்து நல்லவனாக இருப்பதற்கு என்னென்ன வழிமுறை இருக்குதோ அத்தனையும் நம்ம மேல் அம்பாள் திணிப்பாள், நாமும் நல்லவனாக மாறுகின்றோம். அதனால் மயங்க வேண்டியதற்கு நாம் மயங்க வேண்டும், அம்பாளுடைய அழகிற்கு மட்டும் நாம் மயங்கினோம் என்றால் நாம் நிச்சயமாக நல்லவனாக உலகில் வாழலாம். அதுதான் வாருணி மத விஃபலாங்கிறத சொல்கின்றது. இந்த ஸ்லோகத்தினுடைய முழு விளக்கமாக பார்க்கும்போது, கலாபதி கலாலாபா காந்தா காதம்பரி பிரியா வரதா வாமனையினா வாருணி மத விஃபலா, அம்பாள் சகல விதமான கலைகளினுடைய வடிவமானவர், சகல விதமான காம கலைகளிலும் மிக மிக சிறந்தவள், ஆனால் இவள் காமேஸ்வரி என்று அழைக்கப்படுகின்றாள். காந்தா என்று கிருஷ்ணபக்ஷ ஏகாதசித்தியாக மிக மிக அழகும் இளமையும் பொருந்தியவள், காதம்பரி தேவியாக இருந்த காய்கறிகளை எல்லாம் வழங்கக்கூடியவள், இது மட்டுமல்லாமல் பேரிச்சம்பளத்தை வந்து விரும்பக்கூடியவள், வரதா என்று வரம் அளிப்பவள், வாமநயனா என்று அழகான கண்களை கொண்டவள், வாரணி மத விஃபலா என்று அழகான அமிர்தத்தின் வடிவமானவள். இந்த அமிர்தம் பாத்தீங்கன்னா பேரிச்சம்பளத்துல புழிஞ்சி எடுத்த ஒரு சாறு ரசம் எல்லாம் கலந்து செய்வாங்க, அப்படி ஒரு சுவையினை மிக்க வல்லது இந்த வாரணி. அப்படிப்பட்ட சுவையினை நமக்கு தரக்கூடிய அம்பாளுங்கிறத நமக்கு தெரிய வருகின்ற கருத்து, சரிங்களா? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களும் கருத்துக்களும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும் அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல்கள் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.